வணக்கம் நண்பர்களே, இந்த பதிவு வந்து பனங்கிழங்கை பற்றி. இப்போ பனங்கிழங்கு பார்த்திங்கன்னா இப்போ நிறைய கிடைக்கும். வெயில் காலம் வர்றதுக்கு முன்னாடி மார்ச் ஏப்ரல்லாம் கிடைக்காது, இந்த பனிக்காலத்தில் நிறைய கிடைக்கும். நீங்கள் இதை வாங்கி வேக வச்சோ இல்லை பச்சையாவோ அதை சிறு சிறு துண்டங்களாக இந்த மாதிரி நறுக்கி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நறுக்கினதை காய வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த பனங்கிழங்கில் வந்து பனம் மரமே ஒரு சஞ்சீவினி மாதிரி தான். இந்த கிழங்கில் வந்து அவ்வளோ சத்துக்கள், இரும்பு சத்து இருக்குது, கர்ப்பப்பைக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அது மாத்திரம் இல்லாமல் இதை வந்து சாப்பிட்றதால வயிறு சம்பந்தமான நோய்கள், உடம்பில் இருக்கும் எல்லா உறுப்புகளும் வந்து பல பெறும். அதனால் வந்து இதை இப்போ கிடைக்கும்போது வாங்கி நீங்கள் நான் இந்த மாதிரி சிறு சிறு துண்டங்களாக நறுக்கி அது நடுவில் ஒரு குச்சி மாதிரி இருக்கும், அதை எடுத்து தூர எரிஞ்சிருங்க. இந்த மாதிரி அரிஞ்சு வெயிலில் நல்லா உலர்த்தி காய வச்சு வச்சுக்கோங்க. நீங்கள் வந்து சத்து மாவு கஞ்சி அரைக்கும்போது அதில் சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னாலும் இந்த பொடியையே நீங்கள் வந்து கஞ்சியாக, கருப்பட்டியோ கொஞ்சம் சுக்கு, ஏன்னா இது வாயுத்தன்மை அதிகம் உடையது. எப்போவுமே ஒரே ஒரு விஷயம், பூமிக்கடியில் விளையக்கூடிய எல்லா பொருள்களிலுமே வாயு சத்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி நம்ம இஞ்சி பூண்டு மிளகு சுக்கு இதை சேர்த்துக்கணும். இப்போ இனிப்பு சேர்க்கும்போது நீங்கள் வந்து சுக்கு சேர்த்து கஞ்சியாக குடிக்கலாம். உப்பு சேர்ந்த கஞ்சியாக பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் மிளகு பூண்டு தட்டி போட்டு கஞ்சியாக செஞ்சு குடிக்கலாம். உடலில் உள்ள எல்லா உறுப்புகளும் வலு பெறும். ரொம்ப ரொம்ப நல்லது. இது பூமியிலேருந்து கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல அருமருந்து, உணவுக்கான நல்ல ஒரு சத்தான ஒரு உணவு. இதை உபயோகப்படுத்தி பயன்பெறுங்க. வணக்கம் நண்பர்களே.